அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு நாஸ் வ்ளாக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ப்ரான் பிரியாணி. அது பார்க்குறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு டெய்லி நோட்டிஃபிகேஷன்ஸ் கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க இன்கிரீடியன்ஸ் பார்க்கலாம். ஒரு கிலோ பாஸ்மதி ரைஸ் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். ஒரு கிலோ ப்ரான், 400 கிராம் வெங்காயம் அது கட் பண்ணி எடுத்திருக்கேன். 300 கிராம் தக்காளி சாப் பண்ணி எடுத்திருக்கேன். 150 கிராம் தயிர், 200 கிராம் எண்ணெய், 150 கிராம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், பட்டை லவங்கம் ஏலக்காய், 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 கட்டு கொத்தமல்லி, 1 கட்டு புதினா. வாங்க சமைக்கலாம். முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். முதல்ல எண்ணெய் சேர்க்க போகிறோம். அடுத்தது பட்டை லவங்கம் ஏலக்காய், நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை ஆட் பண்ண போகிறோம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ண போகிறோம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். இன்க்ரீடியன்ட் சொல்லும் போது பச்சை மிளகா நான் சொல்லலை. 4 பச்சை மிளகா ப்ளஸ் நம்ம தக்காளி சேர்க்க போகிறோம். மஞ்சள் தூள், வெங்காயம் தக்காளி வதங்குற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். அதுக்கப்புறம் நம்ம ப்ரான் சேர்க்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம ப்ரான் சேர்க்க போகிறோம். இப்போ மிளகாய்த்தூள் சேர்க்க போகிறோம். தேவையான அளவுக்கு உப்பு, இப்போ கொத்தமல்லி புதினா சேர்க்க போகிறோம். இப்போ நம்ம தயிர் ஆட் பண்ண போகிறோம். கொஞ்ச நேரம் கிரேவி நல்லா வதங்கட்டும். இப்போ நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ண போகிறோம். நாங்கள் வந்து சுட தண்ணி ஆட் பண்ண போகிறோம். நீங்கள் நார்மல் தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம், ஆப்ஷனல் தான். சைடில் அரிசி வேகிறதுக்கு தண்ணி சூடு பண்ணிகிட்ருக்கோம். இதில் கொஞ்சம் கொத்தமல்லி புதினா ஆட் பண்ணியிருக்கோம். தண்ணி நல்லா கொதிக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம அரிசி ஆட் பண்ணலாம். பாருங்கள், கிரேவி நல்லா வெந்துட்டுருக்கு. சைடில் நாங்கள் தயிர் பச்சடியும் ரெடி பண்ணிட்டோம். ரைத்தா கிரேவியை ஃபுல் சிம்மில் வச்சுக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம அரிசி ஆட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ண போகிறோம். அரிசி 50-60% தான் வேகணும், ஏன்னா கிரேவியில் 2 கிளாஸ் தண்ணி அதிகமாக இருக்குது. அப்போ தான் வந்து மசாலாவோட சாப்பாடு நல்லா மிக்ஸ் ஆகும், நல்லா உதிரி உதிரியாக வரும். அரிசி 60% வெந்துருச்சு. இப்போ நம்ம வடிக்க போகிறோம்.
இப்போ நம்ம அரிசி சேர்க்க போகிறோம். கலருக்காக சாஃப்ரானை தண்ணியில் ஊற வச்சு எடுத்துருக்கோம். இது ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணும்னா யூஸ் பண்ணலாம். மேலே கொஞ்சம் கொத்தமல்லி புதினா தூவிக்கோங்க. இப்போ நம்ம நெய் ஆட் பண்ண போகிறோம். ஒரு ஸ்பூன் நெய், தம்முக்காக மேலே நியூஸ் பேப்பர் வச்சு தட்டு வச்சு மூடிட்டு கனமான பொருள் வைக்க போகிறோம். நான் வந்து இன்றைக்கி கஞ்சி தண்ணி எடுக்க போகிறேன். நீங்கள் எது வேணாலும் வச்சுக்கலாம் கனமான பொருள். ஒரு 15 minutes தம் ஆகட்டும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். தம் வைக்கும்போது லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. 15 minutes ஆகிடுச்சு, இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அரிசி நல்லா வெந்துருச்சு 100%. நல்லா உதிரி உதிரியாக அரிசி நல்லா மசாலாவோட மிக்ஸ் பண்ணி ரெடி ஆயிருக்கு. அவ்வளோதான், ஈஸியாக வீட்டிலேயே ப்ரான் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. வாங்க சர்வ் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதான், ப்ரான் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர், அண்ட் மெயின்லி கமெண்ட் கைஸ். அன்டில் தென், பாய் ஃப்ரம் நாஸ் வ்ளாக்.